ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் எப்படின்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுவோம், இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிடுங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு மேலே பிளேட் வச்சு கட் பண்ண உருளைக்கிழங்கையும் அள்ளி வச்சுட்டு மூடிடுங்க. ஆவிலேயே ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இந்த மாதிரி வேக வச்சு ஃப்ரை பண்ணுறதுனால டைமும் சேவ் ஆகும், கேஸும் சேவ் ஆகும். ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஃப்ரை ஆகணும்னு ரொம்ப டைம் ஆகும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது சீக்கிரமாகவே ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள் வெந்துருச்சான்னு இப்போ பார்க்கலாம். ஸ்போக்கை குத்தி பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். வானல் வச்சு, வானல் நல்லா ஹீட் ஆனது 2 ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு 4-5 பூண்டு பல் நல்லா தட்டி வச்சுக்கணும். அதையும் இப்போ எண்ணெயில் போடுறேன். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் ஆவியில் வேக வச்ச உருளைக்கிழங்கையும் போட்டுடலாம். அதிகமாக குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் ரொம்ப பிடிக்கும். தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம், லெமன் சாதம் எல்லாத்துக்குமே இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக இருக்கும். மஞ்சத்தூள் போட்டு 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா மஞ்சத்தூள் ஸ்மெல் போகணும். ஸ்கூல் போகிற பசங்களுக்கு 2 மினிட்ஸில் இதை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். நம்ம சேனலில் சேனக்கிழங்கு ஃப்ரையும் வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். சால்ட்டு தேவையான அளவு, காரத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பார் மிளகாய்த்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லா சாதத்துக்குமே இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை நல்லா சூட் ஆகும், சூப்பராகவும் இருக்கும். எங்கள் பசங்களுக்கெல்லாம் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் ரொம்ப பிடிக்கும். தயிர் சாதம், லெமன் சாதம் டிஃபனுக்கு ரெடி பண்ணும்போது இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் வேணும்னு கேட்பாங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. 2 மினிட்ஸ் ஆகட்டும். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள் பார்க்கவே சாப்பிடணும் போல் எப்படி இருக்குன்னு. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ.